பசுந்தீவன விதைகள் மானியத்தில் பெறலாம். பசுந்தீவன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் பசுத்தீவன விதைகள் முழு மானியத்தில் வழங்கும் திட்டம் மூலம் கால்நடைகள் வளர்ப்போர் அந்தந்த பகுதி கால்நடை மருந்தகம் மற்றும் கால்நடை மருத்துவர்களிடம் விண்ணப்பித்து பயன்பெறலாம் என கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குநர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டு உள்ளதாவது, திருவள்ளுவர் மாவட்டத்தில் விவசாயத்துக்கு அடுத்தபடியாக கால்நடைகள் வளர்க்கும் தொழில் பலர் ஈடுபட்டு வருகின்றனர். கால்நடைகள் வளர்ப்போர் பயன்பெறும் வகையில் பல்வேறு வகையில் நலத்திட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கால்நடைகளின் உற்பத்தி திறனுக்கு தீவனம் மற்றும் பசுத்தீவனம் மிகவும் முக்கியமாகும். பால் உற்பத்தியை அதிகரிப்பதற்கு கறவை மாடுகளுக்கு தேவையான அளவு பசுத்தீவனம் வழங்குவதும் மிக இன்றியமையாததாகும். கால்நடைகளுக்கான மொத்த உற்பத்தி செலவில் 65.70% தீவனம் மற்றும் பசுத்தீவன உற்பத்திக்கு மட்டுமே செய்யப்படுகிறது. கால்நடைகளுக்கான பசுத்தீவனத்தின் சேவைக்கு உற்பத்திக்கும் இடையே மிக பெரிய இடைவெளி உள்ளது. இதனை தவிர்க்கும் நோக்கில் தீவன பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யவும் கால்நடை வளர்ப்போர் பசுத்தீவனத்தை உற்பத்தி செய்வதை ஊக்குவிக்கும் கடந்த 8 ஆண்டுகளாக மாநில தீவன அபிவிருத்தி திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டம் மூலம் கால்நடைகள் வளர்க்கும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் நிகழாண்டில் முழு மானியத்துடன் தீவன பயிர் சாகுபடி திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இரவையில் நிலையான தீவன உற்பத்தி மாதிரி ஏற்படுத்துவதன் மூலம் தீவிர தீவன உற்பத்தியை மேற்கொள்வதற்கு மானாவாரியில் தீவன சோளம், காரமணி கம்பு கோ எப்எஸ் 29 மற்றும் டெஸ் மெந்தோ தஸ் தீவன விதை முழு மானியத்தில் வழங்கப்படுகிறது. இதில் பயன்பெற விரும்புவோர் கறவை பசுக்களையும் மொத்தமாக அல்லது குத்தையாக 25 சென்ட் நிலமும் 3 ஆண்டுகளுக்கு சாகுபடி செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பது அவசியமாகும். தீவன தட்டைகள் சேதாரமாவதை குறைக்கும் பொருட்டு புல் நறுக்கும் கருவிகள் 30 பேருக்கு 75% மானியத்தில் அளிக்கப்பட உள்ளது. மேற்குறிப்பிட்ட திட்டங்கள் அனைத்திலும் 30% ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தேர்வு செய்து வழங்கப்பட உள்ளனர். அதனால் இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் கால்நடை வளர்ப்போர் விண்ணப்பங்களை அருகில் உள்ள கால்நடை மருந்தகம் மற்றும் கால்நடை உதவி மருத்துவரிடம் வரும் 25ஆம் தேதிக்குள் பெறலாம்.